Hi friends, welcome to Veetu Kitchen. In this video, pepper egg roast. எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஹோட்டல்ல போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய டிஷ் நம்ம வீட்ல நாமளே ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்டியா சாப்பிடலாம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இந்த டிஷ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு இதுல ஒரு கப்பு வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நாம நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு இதுல கொஞ்சமா நாம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு சீக்கிரமாவே வெங்காயம் வதங்கி கிடைக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி இடிச்சும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதங்கியாச்சு. இனி இதுல ஒரு கப்பு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வெங்காயத்துக்கு ஒரு கப்பு தக்காளி நல்லா ஜூசியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். தக்காளிய லைட்டா வதக்கிட்டு இத ஒரு மூடி போட்டு நாம வேக வைக்க போறோம். அப்ப நமக்கு தக்காளி சீக்கிரமாவே வெந்து கிடைக்கும். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு இதுல நாம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து வதக்கும் போது இது என்ன நல்லா வதங்கும். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், அப்புறம் 1/3 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கின பிறகு, அதோட பச்சை வாசனை போன பிறகு, இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் மூடி போட்டு இத 1-5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பாருங்க, இதுல வந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுல நாம சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு சால்ட் சேர்த்திருந்தோம், ஸோ அதனால தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுல 1 to 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இடிச்சு சேர்த்திருக்கேன். ஸோ இது வந்து உங்க காரத்துக்கு ஏத்தாக்குல நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்கல, அதனால ஓரளவுக்கு சேர்த்து தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாவை பேன்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம எக் சேர்த்துக்கலாம். இதுல நான் 1/5 எக் வந்து சேர்த்திருக்கேன். 5 எக்கையும் இந்த மசாலாக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இத சிம்லயே வச்சு மூடி வச்சு 10 to 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, நமக்கு அடி பிடிக்காம முட்டை வந்து ஓரளவுக்கு 1/2 பாயில் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு இதுல குக் ஆகி வந்திருக்கும். இதை நாம இனி பக்கம் மாத்தி விடலாம். ஸோ நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா இது வந்து அடி பிடிக்கும். ஸோ அதனால லோ டு மீடியம் ஃப்ளேம் அந்த ரேஞ்சில் வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கம் மாத்தி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நாம நிறைய நேரம் குக் பண்ணா அது ஓவர் குக் ஆயிரும், அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால லைட்டா நம்ம வந்து தேவையான அளவுக்கு அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை இன்னும் ஒருக்கா நம்ம வந்து பக்கம் மாத்தி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருக்கிறத வந்து சின்னதா கட் பண்ணி நம்ம தேவைக்கு ஏத்தாக்குல ரோஸ்ட் மாதிரி ரெடி பண்றதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேல நாம கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்க கூடிய மல்லி இலைய சேர்த்து கடைசியா நம்ம சேர்க்கறது இந்த மல்லி இலை தான். ஸோ இந்த மல்லி இலையும் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப முட்டை வந்து சதஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பீஸ் பீஸா இருக்கிறது மாதிரி நாம இதை கிளறி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறி எடுத்துட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நாம இதை மூடி வச்சு லைட்டா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நம்ம குக் பண்ணுங்கிறதுக்காக எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுக்கணுமோ அந்த ஸ்டேஜில் அதை குக் பண்ணி நம்ம வந்து பக்கம் மாற்றி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பேப்பர் எக் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு.
வந்து நாம ஏறி சர்வ் பண்ணலாம். ஹோட்டலில் போய் தான் இந்த பெப்பர் எக் ரோஸ்ட் வாங்கணும் இல்லை, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.